Hi friends, welcome to Farzana Craft Ideas. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு வால் ஹேங்கிங் கிராஃப்ட் தான் பார்க்க போறோம். நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து கிராஃப்ட் போடுங்க அப்படினு நமக்கு வந்து கமெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. சோ என்ன கிராஃப்ட் போடுறதுனே தெரியல. சோ கொஞ்சம் டிஃபரெண்டா வால் ஹேங்கிங் பண்ணலாம் அப்படினு சொல்லி நான் வந்து உங்களுக்கு இந்த கிராஃப்ட் ஷேர் பண்ணிருக்கேன். ஓகே. இப்போ வந்து கிராஃப்ட் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் உள்ள கார்ட்போர்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கார்ட்போர்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கேக்லாம் வாங்கினா அது அதில் வந்து கீழே மேலே வந்து கேக்கை வச்சுட்டு கீழே இந்த கார்ட்போர்டு வச்சு கொடுப்பாங்க. ஸோ அதில் உள்ள கார்ட் எடுத்திருக்கேன். மேலே இந்த மாதிரி ஸ்டிக்கர் கொடுத்துருந்தாங்க. நம்ம வந்து பின்னாடி இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து முன்னாடி திருப்பிட்டு அந்த மேலே உள்ள ஸ்டிக்கரை வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா பேக் சைட் வந்து ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ஸோ ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம வந்து ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு கோல்டன் ஷீட் வந்து மெட்டாலிக் பெயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கலரில் இந்த ஷீட்டை கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். இந்த சைடு நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த சைடு தான் வந்து நம்ம வந்து கிராஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து மேலே உள்ள கவரை ரிமூவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, நான் வந்து 10 ஷேட்ஸ் உள்ள அர்கரிக் கலர் தான் வந்து எடுத்திருக்கேன். ஓகேவா, அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தேவைப்படுறது இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டியான கார்ட்போர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படுங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியான கார்ட்போர்ட்ஸ் நான் வந்து ஆல்ரெடி கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கரெக்டாக தான் மெஷர் பண்ணி கட் பண்ணணும் இல்லை, நீங்கள் வந்து சும்மா வந்து லென்த்தாக கார்ட்போர்ட் கட் பண்ணிவிட்டு அதில் குட்டி குட்டியாக அந்த மாதிரி கார்ட்போர்ட் வந்து கட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ பீஸ் கட் பண்ணேன்னு தெரியல, ஏன்னா அந்த அளவுக்கு நான் கட் பண்ணி வந்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து நல்ல திக்னஸான கார்ட்போர்டில் கட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட திக்னஸான கார்ட்போர்ட் இல்லை அப்படின்றதுனால நான் வந்து தின்னான கார்ட்போர்டில் கட் பண்ணி வந்து இந்த கிராஃப்டை மேக் பண்ணி காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு 10 ஷேட்ஸ் உள்ள பெயிண்ட் வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அதில் பிளாக் கலர் பெயிண்ட் வந்து எடுத்துக்கிறேன். பிளாக் பெயிண்ட் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து கொஞ்சம் வாட்டர் டிப் பண்ணி தான் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் வேணும்னா வாட்டர் கூட வந்து டிப் பண்ணாமல் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து 2 கோட்டிங் வந்து வாட்டர் டிப் பண்ணி பண்ணேன். 3rd கோட்டிங் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வாட்டர் டிப் பண்ணாமல் அப்படியே வந்து பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து வாட்டர் வந்து டிப் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம். இல்லை பரவாயில்ல வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து வாட்டர் டிப் பண்ணாமலே பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து கொஞ்சம் பெரிய கார்ட்போர்டாக எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வேணும்னா ஒரு சின்ன கார்ட்போர்டில் கூட ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை வந்து நான் கொஞ்சம் நேரத்துக்கு பெயிண்ட் பண்ணும்போது பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப சீக்கிரமாக வந்து காஞ்சிருச்சு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. முடிஞ்ச அளவு இந்த கார்ட்போர்டே வந்து எடுத்துக்கோங்க. பெயிண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ரொம்பவே சீக்கிரமாக வந்து காஞ்சிருச்சு. இப்போ வந்து நான் ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் இது பெயிண்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் பாருங்களேன் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. ஸோ நான் இவ்வளோ தூரம் பெயிண்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன், அதுக்குள்ளேயுமே வந்து சீக்கிரமாக வந்து காஞ்சிருச்சு. நான் வேணால் உங்களுக்கு தொட்டு காமிக்கிற பாருங்கள். ஸோ நான் இதை காய வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வச்சேன். பட் ஆனால் அதுக்குள்ளேயுமே வந்து இது காஞ்சிருச்சு. ஓகே, நம்ம இது வந்து ஓரமாக வந்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த கார்ட்போர்டு வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் இதை வந்து கொஞ்சம் தொட்டு பார்க்குறேன். ஓகே, இப்போ வந்து இந்த குட்டி குட்டி கார்ட்போர்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா, ஓகே. இப்போ நான் இதை வந்து அந்த கார்ட்போர்ட்ஸ்லாம் தூக்கி இதில் தான் ஒட்டணும் அப்படின்றேன். பட் அதுக்குள்ளே இந்த கார்ட்போர்ட் வந்து காஞ்சிருச்சு. ஸோ அதனால் அந்த குட்டி குட்டி கார்ட்போர்ட்ஸ்லாம் வந்து எடுத்து வந்து ஒட்டிக்கலாம். ஸோ நான் வந்து எப்படி ஒட்டுறேன் அப்படின்னு காமிக்கிறேன். இந்த கிராஃப்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன்.
ஓகே, இப்போ ஒரு ஒரு கார்ட்போர்டாக எடுத்து நம்ம வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி வந்து ஒட்டிக்கலாம். நான் எப்படி ஒட்டுறேன் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரியே வந்து ஒட்டிக்கோங்க, ஓகேவா? அதாவது நான் எப்படி வந்து கரெக்டாக ஒட்டுறேன் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அதனால் நான் வந்து உங்களுக்கு ஒட்டி காமிக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒட்டிக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இதுக்கு வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அங்கே நான் வந்து ஒட்டிக்கிறேன், ஓகேவா? அந்த சைடில் வந்து ஒட்டிக்கிறேன். அதே மாதிரி மூணு ஒட்டிட்டு அதுக்கு கீழே நாலு அப்படியே வந்து ஒட்டிக்கிட்டே வரப்போகிறோம். ஸோ நான் ஒட்டுறதை பாருங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட் ஒன் ஒட்டியிருக்கேன். இப்போ செகண்ட் ஒன் வந்து நான் ஒட்டுறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை வந்து வீட்டில் உள்ள டோரில் வந்து வெளியே ஒட்ட போகிறோம். ஸோ வெல்கம் போர்டு மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம், ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கார்ட்போர்டு எடுத்து இப்படி வந்து ஒட்டிக்கிறேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குள்ள அழைக்கிறேன் நான் வந்து எப்படி ஒட்டுறேன் அப்படின்னு. இதே மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஒட்டிக்க போகிறோம். இப்போ இந்த மூணு கார்ட்போர்டும் ஒட்டியிருக்கேல்ல, இதே மாதிரி நம்ம இதே தெரில அப்படி இந்த கார்ட்போர்ட் ஃபுல்லாக கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு நம்ம வந்து ஒட்டிக்கலாம். நீங்கள் அப்படி கிட்டக்கிட்ட ஒட்ட போது நம்மளுக்கு வந்து பேக்ரவுண்ட் பிளாக் கலரில் பண்ணியிருக்கோம்ல, அது வந்து நம்மளுக்கு வந்து தெரியாது, ஓகேவா? அதனால தான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து கொஞ்சம் தூர தூரமாக வந்து ஒட்டியிருக்கேன். ஸோ பாருங்கள், நான் இந்த மாதிரி தான் வந்து ஒட்டி வச்சுருக்கேன். இதுவே நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். இப்படி பார்க்க போது எக்ஸ்ட்ராவுமே எனக்கு கார்ட்போர்ட் வந்து இருந்துச்சு, ஏன்னா அந்த அளவுக்கு நான் வந்து குட்டி குட்டி கார்ட்போர்ட்ஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இன்னும் வந்து இது ஒழுங்காக காயில் மேலே ஒட்டியிருக்கிறது. ஸோ அது வந்து நல்லா காஞ்சோடனே இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கும்ல சைடில் கார்னராக ஒரு மாதிரி இருக்கும்ல அந்த கார்ட்போர்டில், அதை மட்டும் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நான் இப்போ வந்து அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரியே வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் வந்து இது ஒழுங்காக காயலை, காஞ்சோனே நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கட் பண்ணிட்டோம், கொஞ்சம் கரெக்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் எக்ஸஸாக உள்ளதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமா? ஓகே, இப்போ இதையுமே நான் வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு வந்து காய வச்சுக்க போகிறேன். ஸோ நான் வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிறேன், ஏன்னா வந்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஒழுங்காக இல்லாமல் இருந்தது, அதை வந்து நான் ஒழுங்காக வந்து கரெக்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நான் கரெக்டாக வந்து கரெக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். நான் வந்து 10 ஷேட்ஸ் உள்ள அந்த பெயிண்ட் நாங்கள் எடுத்திருக்கேன். ஸோ அதே வந்து எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேலட் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து கலர் வந்து அந்த குட்டி குட்டி பாக்ஸுக்கு வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த பாக்ஸ் ஏன் ஒட்டியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு செங்கல் எஃபெக்ட்டுக்கு வந்து இருக்கும், ஓகேவா? அந்த மாதிரி உள்ள கிராஃப்ட் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெட் கலர் வந்து எடுத்துக்கிறேன். ரெட் கலர் பெயிண்ட் வந்து கொஞ்சோன்னு வந்து அந்த பேலட்டில் எடுத்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் வந்து ரெட் கலர் பெயிண்ட் வந்து எடுத்துக்கோங்க. நம்ம வந்து மூணு கலர் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ அது எப்படின்னு நான் வந்து சொல்கிறேன், என்னென்ன கலர்னும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ ரெட் கலர் பெயிண்ட் வந்து கொஞ்சோன்னு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிட்டதுக்கப்புறமா நம்ம வந்து ப்ரௌன் கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம், ஓகேவா? நம்ம ப்ரௌன் கலர் ஆட் பண்ணிக்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் என்ன கலர் ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ ப்ரௌன் கலர் ஆட் பண்ணிவிட்டு அந்த ரெட் கலரையும் ப்ரௌன் கலரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வந்து லைட்டாக வந்து செங்கல் கலரோட எஃபெக்ட் கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பிளாக் கலர் பெயிண்ட் கொஞ்சோன்னு ஆட் பண்ணிக்கோங்க. நான் பிளாக் கலர் பெயிண்ட் ஆட் பண்ணலை, பிளாக் கலர் வாட்டர்
அந்த ப்ரெஷ்ஷை வாஷ் பண்ணப்போது அந்த வாட்டரை எடுத்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம ரொம்ப வந்து பிளாக் வாட்டர் பிளாக் பெயிண்ட் ஆட் பண்ணிட்டோன்னா நல்லா இருக்காது, அதுக்கு தான். ஓகேவா? இப்போ நம்ம வந்து நான் பெயிண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஃபுல்லாக காமிக்கிறேன். இப்போ நான் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிட்டேன். நான் பெயிண்ட் பண்ணும்போது அங்கங்கே அந்த கலர் வந்து லைட்டாக இருக்குது, ஸோ அதை வந்து நான் வந்து ஃபுல்லாக பிளாக் கலர் யூஸ் பண்ணி பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு வெல்கம் ஹோம் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ அது என்ன அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு அப்புறமா ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் ஃபுல்லாக வந்து இந்த கேப்பில் எல்லாம் பட்டிருந்ததில் பிளாக் கலர் பண்ணிட்டேன். நான் வெல்கம் ஹோம் அப்படின்னு எழுதியிருக்கேன்ல, இதை வந்து நான் இப்போ கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். என்ன நான் கட் பண்ணிவிட்டு வேறு மாதிரி ஒட்டி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஸோ நான் எப்படி வந்து ஒட்டியிருக்கேன்னா, ஸ்வீட் அப்படின்னு சொல்லி கார்ட்போர்டில் எழுதி கட் பண்ணி வந்து ஒட்டியிருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கார்ட்போர்டில் எழுதி கட் பண்ணும்போது இந்த ஓலாம் வந்து எனக்கு சரியாக வரல, வெல்கம் ஹோம் அப்படின்னு எழுத போதும். ஸோ அதனால் கார்ட்போர்டில் ஸ்வீட் அப்படின்னு எழுதிட்டு, இந்த மாதிரி ட்ரெஸ் வாங்கினா ஒரு ஸ்பாஞ்ச் கிடைக்கும்ல, அதில் வந்து ஹோம் அப்படின்னு எழுதியிருக்கேன். கொஞ்சம் 3D எஃபெக்ட்லேயும் சூப்பராக வந்து இருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த மாதிரி ரெண்டும் மிக்ஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஸ்பாஞ்சிலே பண்ணிக்கலாம், இல்லை கார்ட்போர்ட்லேயே பண்ணிக்கலாம், உங்களுக்கு பிடிச்சதே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். ஹோமுக்கு வந்து என்ன பெயிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிங்க் கலர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நான் ப்ரெஷ் யூஸ் பண்ணி பண்ண போகிறதில்ல, நான் வந்து ப்ரெஷ் யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு எடுத்தேன். அதுக்கப்புறமா வந்து இன்னும் வந்து சரியாக காயவே இல்லை அந்த ஹோம் ஸ்வீட்லாம், ஸ்வீட் ஹோம் அப்படின்னு காயலை. ஸோ அதனால் நான் வந்து என்னோடய ஃபிங்கர் யூஸ் பண்ணி வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த பாட்டில் கேப்பில் கொஞ்சமாக வந்து பெயிண்ட் எடுத்துட்டோம், ஃபிங்கர் யூஸ் பண்ணி டிப் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஹோம் ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு வந்து காமிக்கிறேன். இந்த மாதிரி நான் வந்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து ஃபிங்கரில் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவுமே தெரிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் வேணும்னா தின் ப்ரெஷ்ஷில் கூட பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கிறேன். நான் வந்து ஃபிங்கர் யூஸ் பண்ணியே பண்ணிக்கிறேன். ஸோ பிங்க் கலர் நல்லா அட்ராக்டிவாக இருக்குது, உங்களுக்கு பிடிச்ச கலரை வந்து நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து ஃபுல்லாக எல்லாத்துக்குமே வந்து பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் அந்த ஸ்வீட் அப்படின் இருக்குல்ல, அதுக்கு வந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நான் எல்லோ கலர் கொடுத்தேன். ஸோ எல்லோக்கும் பிங்க் கலருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் நான் வந்து எல்லோ கலர் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ நான் வந்து ஸ்பீட்லாம் ஃபுல்லாக பண்ணலை இந்த வீடியோவை, அப்படியே வந்து பொறுமையாக தான் காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ இந்த ஸ்வீட்டுக்கும் பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபிங்கர் யூஸ் பண்ணி தான் அந்த எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக நான் பண்ணிக்கிறேன், நான் சீக்கிரமாக பண்ணிடுவேன். அதனால் நான் வந்து உங்களுக்கு ஸ்பீட்லாம் வந்து பண்ணலை, அப்படியே வந்து பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பாருங்கள். ஓகே, இப்போ அவ்வளோதான். நான் வந்து ஸ்வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். அவ்வளோதான், நம்ம வந்து ஃபுல்லாக கிராஃப்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் இதோடு வந்து விட்டுட்டிங்கன்னா பரவாயில்ல, பட் நான் வந்து எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் வந்து பண்ண போகிறேன். எந்த ஒரு கிராஃப்ட்டுக்குமே பண்ணி முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் பண்ண போது இன்னும் நம்மளுக்கு வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து கிடைக்கும். ஸோ நான் வந்து எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாமா? எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் பண்ணுறதெல்லாம் ஆப்ஷன் தான். நான் சைடில் லேஸ் ஓட்டலாம் அப்படின்னு தான் இருந்தேன், அதுக்கப்புறமா நான் வந்து மறந்துட்டேன். நீங்கள் வேணும்னா சைடில் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் உள்ள லேஸ் வந்து ஒட்டிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு க்ரீன் கலர் பேப்பர் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ரெண்டாக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்க்கு வந்து கட் பண்ணிக்கலாம். லீஃப்லாம் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வந்து வச்சுக்கலாம், இல்லை அதுக்கு பதிலாக ஸ்டிக்கர் கூட ஏதாவது உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஒட்டிக்கலாம், இல்லை உங்கள் ஐடியா வச்சு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிட்டேன்னா, ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லீஃப் ஷேப்பில் நான் லீஃப் வரைஞ்சிக்கிறேன். லீஃப் வரைஞ்சிட்டு இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் அதுக்குள்ளே வந்து ஏதாவது
லீவ்ஸ் மாதிரி வரைஞ்சி விட்டிங்கன்னா கூட உங்கள் இஷ்டம் தான், அது கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம், அதுவுமே நல்லா தான் இருக்கும். இப்போ நான் வந்து வச்சு பார்த்துக்கிறேன் எங்கே ஒட்டுறது அப்படின்னு சொல்லி நான் வந்து வச்சு பார்த்துக்கிட்டேன். ஸோ இங்கே ஒட்டலாமா இல்லை அந்த சைடு ஒட்டலாமான்னு தெரியல. ஸோ நம்ம கொஞ்சம் மேலேயே வந்து ஒட்டிக்கலாம். ஓகேவா, நம்ம வந்து எஸ்கிட்ட வந்து ஒட்ட வேணாம், கொஞ்சம் தள்ளியே வந்து ஒட்டிக்கலாம். ஓகே, கொஞ்சம் தள்ளி வந்து ஒட்டிக்கிறேன். நீங்கள் வந்து ஹோம் கிட்ட ஒட்டிக்கலாம், இல்லை உங்கள் இஷ்டப்படி நீங்கள் எங்கே வேணாலும் இந்த லீவ்ஸ் மேக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். ஸோ நான் வந்து இப்படி தான் கொஞ்சம் மேலே வச்சு வந்து இந்த மாதிரி தான் ஒட்ட போகிறேன். இப்போ வச்சு பார்த்துட்டேன். இப்போ வந்து க்ளூ அப்ளை பண்ணி வந்து ஒட்டிக்கலாமா? ஸோ நிறைய பேர் கிராஃப்ட்டு ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, அவங்களுக்காக வந்து நம்ம இந்த கிராஃப்டை வந்து ஷேர் பண்ணிட்டோம். ஓகே ஓகே, இப்போ வந்து பண்ணிட்டோம். இப்போ வந்து இது அப்படியே வந்து ஒட்டிக்கலாம். இப்போது ஒரு லீஃப் ஒட்டிட்டேன், இன்னொரு லீஃப்க்கும் மேலே ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணி வந்து ஒட்டிக்கலாம். இப்போ இன்னொரு லீஃபே வந்து ஒட்டிட்டேன், அவ்வளோதான். அங்கே வந்து நீங்கள் ஏதாவது கலர் பேப்பரில் ஃப்ளவர் மேக் பண்ணி கூட ஒட்டிக்கலாம். நான் வந்து ஃப்ளவர் மேக் பண்ணலை, பட் அதுக்கு பதிலாக ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன். என்ன ஸ்டிக்கர் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பண்ணுற எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் எல்லாமே ஆப்ஷனல் தான். முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் ஃப்ளவர் ஸ்டிக்கர் ஏதாவது கூட ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் வந்து நியூவாக ஒரு ஸ்டிக்கர் வாங்கிட்டு வந்தேன், ஃபோம் ஷீட்டில் வந்து ஸ்டிக்கர் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இதோட ரேட் பார்த்திங்கன்னா 30 ருபீஸ்க்கு நான் வந்து வாங்கியிருந்தேன் ஃபோம் ஷீட்டில். நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சு. ஸோ எதை ஒட்டுறது அப்படின்னே எனக்கு சுத்தமாக தெரியல. அதுக்கப்புறமா நான் வந்து ஒட்டிட்டேன், நீங்களே பாருங்கள். இப்போ வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸு. ஸோ அதனால் நான் வந்து எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த எல்லோ கலர் ஃப்ளவரை வந்து எடுத்து நான் வந்து ஒட்டிக்க போகிறேன். ஸோ நான் வந்து எங்கே ஒட்ட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹோம் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பக்கத்தில் தான் வந்து ஒட்ட போகிறேன். ஸோ இங்கே எனக்கு கொஞ்சம் கேப் இருந்துச்சு. ஸோ வந்து நான் இங்கே வந்து ஒட்டிக்கிட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ஃப்ளவர், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நம்மள்கிட்ட கிளிட்டர் ஷீட் இருக்குது, நம்மளே கட் பண்ணி ஒட்டலாம். ஸோ அதெல்லாம் வேலை ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி தான் நான் அந்த மாதிரி ஸ்டிக்கர் வாங்கி வச்சுக்கிட்டேன் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வெல்கம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு ரோஸ் ஸ்டிக்கர், இது ஒரு பீஸ் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இந்த வெல்கம் அப்படின்னு பார்த்து தான் நான் இந்த வெல்கம் கிராஃப்டே பண்ணியிருந்தேன். ஸோ முன்னாடி வெல்கம் அப்படின்னு கட் பண்ணல, இந்த ஸ்டிக்கரை பார்த்து தான் கட் பண்ணுங்க. பட் ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் அப்புறம் ஸ்வீட் ஹோம் அப்படின்னு கட் பண்ணிட்டேன். இந்த வெல்கம் ஸ்டிக்கரை பார்த்தோன்னே தான் வெல்கம் போர்டு மாதிரி ஏதாவது டெக்கரேட் பண்ணலாம் கிராஃப்டே தோணுச்சு. ஸோ அதனால தான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு அந்த லீஃப்க்கு பக்கத்தில் சென்டரில் ஒரு ஃப்ளவர் ஒட்டிக்கிட்டேன். அந்த வெல்கம் ஸ்டிக்கரை பார்த்து தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கிராஃப்டே எனக்கு தோணுச்சு. ஓகே, இப்போ அந்த வெல்கம் ஸ்டிக்கரை தூக்கி நான் மேலே வந்து ஒட்டிக்கிட்டேன். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த கிராஃப்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபர்ஜானா கிராஃப்ட் ஐடியாஸ் சேனலை சப்போர்ட் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.